वेलकम वेलकम टू मंगेश किचन इनके ऑरेंज जूस ऑरेंज जूस केटी और ऑरेंज केक से रोम रोम ईसि नम्बर नार्मल केक से मारिये मैदा मुट्टा ऑरेंज जूस ऑरेंज केक से वांग अभी पाकल ऑरेंज केक देवयान फर्स्ट पातक फर्स्ट वो ऑरेंज रेक रेडल एव्वो जूस वर्द पाटेट इन कपल्क जूस एड़कण अंत तोल वो लेटा नम्बर वो सुरी फील पड़ी तोल मट तनिया वे आरजा जूस एड़को आना रे आरजु और कप मैदा रे मुट बेकिंग सोडा बेकिंग पउडर वेण सक व मुकाल कप ना वो पउडर पड़ी एचर वो फील पड़े जूस जूस काम के பாருங்க அந்த ஆரஞ்சை வந்து இந்த தோல் மட்டும் நம்ம வந்து இது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் இது வச்சு சீவி எடுத்தோம்னா இந்த மாதிரி ஆரஞ்சு தோல் வந்து வந்துரு இந்த அளவுக்கு மட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போடுங்க அதிகமாக போட்டால் கசந்த மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன் இனி வந்து இந்த ஆரஞ்சு ஜூஸ் ரெண்டே எடுத்துடலாம் பாருங்கள் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் 50 மில்லி எடுத்து வச்சுருக்கேன் इत अब मिक्स पड़े नम्बर ऊतण इवको इन वो वो वर कपचर इत फट वो ब्लेंड पड़े ना मुटे ब्लेंड पड़े उम करमारी मुटे रेड चूती अंत ऊत ना ब्लेंड पड़ी वाची इन वो वो सकरे पड़ो சக்கரை போட்டாச்சு அதையும் ப்ளெண்ட் பண்ணி அதில் வந்து மைதா மாவு போட்டுனே மைதா மாவு போட்டு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதை போட்டு ப்ளெண்ட் பண்ணுனே பாருங்கள் மைதாவும் போட்டு இது ஃபில் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபில் பண்ணனும் இந்த கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ்லயே அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு இந்த வாசனை பாருங்க இந்த ஆரஞ்சு ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை ப்ளெண்ட் பண்ணியாச்சு அப்போ வந்து இந்த சீவி வச்சுருக்கிற துருவி வச்சுருக்கிற ஆரஞ்சு தோல் வந்து அதையும் போட்டுட்டு அவனை வந்து 180 டிகிரி ஹீட்ல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஃபுல்லா முடிஞ்சது இப்போ வந்து இந்த பவுல்ல வந்து பாருங்க இது நல்லா வந்து பட்டர் நல்லா தடவி எடுத்துட்டு இது வந்து நல்லா அதெல்லாம் ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா இப்படி தட்டிடணும் நல்லா ஆரஞ்சு ஸ்மெல் நல்லா இருக்குது ஜூஸு அந்த தோல் சீவ் போட்டதெல்லாம் இதுக்கு வேணால் நீங்கள் உங்களுக்கு கலர் வேணால் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கிறது ஆரஞ்சு கலரு இப்போ வந்து அது 180 டிகிரியில் ஹீட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை எடுத்து வச்சு 20 நிமிஷம் வைக்க போகிறேன்
20 நிமிஷம் கழிச்சு நான் கேக் பார்க்கறேன். பாருங்க நல்ல கேக் நல்ல புஸ்னு எலும்பி வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல கேக் ரெடி ஆயிடும். பாருங்க கேக் ரெடி ஆயிடுச்சு. ஆனா இது என்ன நான் அன்னைக்கே சொல்லிருந்தேன் இந்த மாதிரி வெடிக்குது. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வெடிச்சு வருது. சூப்பரா நல்லா சாஃப்டா பஞ்சி ஆயிடுச்சு. ஆனா இந்த மாதிரி வெடிக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. கேட்டு சொல்லுங்க. இது ஆறினதுக்கு அப்புறம் நான் எடுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்க சூப்பரான ஆரஞ்சு கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல ஆரஞ்சு ஸ்மெல்லோட ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வெண்ணிலா கேக்குக்கு மிக்ஸ் பண்ணுறதை தான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றாம ஆரஞ்சு ஜூஸும் ஆரஞ்சு தூளோட அதை துருவி அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குது. பயங்கர நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக பயங்கர சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இது வந்து எனக்கு யாருன்னா இது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி என்னன்னு எனக்கு தெரியல. இது வெடி இந்த மாதிரி வெடிக்குது அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. யாராவதுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை எப்படி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த கேக் செஞ்சு பாருங்கள் மறக்காமல். இனி உங்களை அடுத்த டிஷ்ஷோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.